கேட்டா கரூர் மாவட்டம் மோகனான்குறிச்சி கிராம சபையில் கலந்து கொள்ள காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வந்தார். அவரை வழிமறைத்து நபர் ஒருவர், தேர்தல் சமயத்தில் ஓட்டு கேட்க வந்தீர்கள், அதன் பிறகு நன்றி சொல்லக்கூட தொகுதி பக்கம் வரவில்லை என வாக்குவாதம் செய்த காணொளி இணையத்தில் பரவி வருகிறது. இதனை குறித்து இணையவாசிகள் யாராக இருந்தாலும் நேருக்கு நேர் கேள்வி கேட்பதில் ஸ்பெஷலிஸ்டான ஜோதிமணி எம்பியை கேள்விகளால் திக்குமுக்காட செய்த வாக்காளர் இவர்தான் என்று விமர்சித்து வருகின்றனர். மேலும் மத்தியில் அந்த நபர் பேசுகையில், வாக்கு சேகரிக்க மட்டும்தான் வருவீர்களா, ஃபோன் செய்தால் ஒரு முறையாவது எடுத்துள்ளீர்களா என்றும், எம்பி என்கிற முறையில் நாங்கள் யாரிடம் முறையிடுவது என காட்டமாக பேசியிருந்தார். காங்கிரஸ் கட்சியினர் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் நிலையில் திமுகவினரை போலத்தானே காங்கிரஸ் கட்சியினரும் இருப்பார்கள் என்று எதிர்த்தரப்பினர்கள் விமர்சித்து வருகின்றனர். ஏனென்றால் திமுகவினரும் தேர்தல் சமயங்கள் அளித்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. மக்களுக்காக திமுக அரசு செயல்படுகிறது என்று கூறிவிட்டு அவர்களுக்காக மட்டுமே, அவர்கள் சொந்த வேலைக்காக மட்டுமே அரசியல் செய்து வருவதாக பலரும் குற்றச்சாட்டி வருகின்றனர். அந்த வகையில் திமுக அமைச்சர்களையும் திமுக தலைவர் ஸ்டாலினையும் மக்கள் முற்றுகையிட்டு பல கேள்விகளை எழுப்பிய காணொலிகளும் இணையத்தில் அவ்வப்பொழுது வெளியாகி இருந்ததும் நினைவு கூறத்தக்கது. திமுகவினரை போலத்தான் அவரது கூட்டணி கட்சியிலும் இருப்பார்கள், அவர்கள் மக்களுக்காக எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று நெட்டிசன்கள் தங்களது கருத்தினை கூறி வருகின்றனர்.